வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்கே சிம்பிள் லெக்சர்ஸ் அண்ட் இன்ஃபோ. இன்னைக்கான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் முடிச்சு பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து கோவிட் பேட்ச் அப்படி தான் போட்டு வரும்னு சொல்லிட்டு ஒரு தப்பான தகவல் வந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு விஷயமே கிடையாதுங்க. கோவிட் பேட்ச்னு கண்டிப்பாக வரப்போகிறது இல்லை. அது வித் நான் ப்ரூஃபோடு தான் சொல்ல போகிறேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க. அப்போ தான் நான் உண்மை தகவல்லாம் இன்னும் அதிகமாக உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் புக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க, ஓகேங்களா. ஓப்பன் புக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி இப்போ ரிசல்ட் எல்லாம் வந்து போச்சு. நிறைய பேர் இப்போ ஆல் கிளியர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இதில் வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இதில் ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டும் கன்சால்டேட் மார்க் ஷீட்டும் வந்து யூனிவர்சிட்டி சைட்லேருந்து வரும், ஓகேங்களா. யூனிவர்சிட்டி சைட்லேருந்து உங்களோட கடைசி செமஸ்டர் மார்க் ஷீட்டு, ப்ரொவிஷ்னல் மார்க் ஷீட்டு, கோர்ஸ் கம்ப்ளீஷன் அதாவது கன்சால்டேட் மார்க் ஷீட் மட்டும்தான் வரும், ஓகேங்களா. கோர்ஸ் கம்ப்ளீஷனும் டிசியும் உங்கள் காலேஜ் கொடுத்துருவாங்க. இதில் எந்த பேட்சும் எந்த கோவிட் பேட்சும் அந்த மாதிரி எதுவும் போட போதில்ல, கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. காலேஜ்லேயே இப்போ இந்த மந்த்துக்குள்ளே நிறைய காலேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் முடிச்சிருந்தா போய் வாங்கிக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து வர சர்டிஃபிகேட்டில் டியூ டு பேண்டமிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவிட் பேட்சால் இந்த பேட்ச் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் ஃபார்ம் ஆச்சு, ஓகேங்களா. இது எப்போன்னா, அதாவது 2020 பேட்ச், அதாவது 2020 பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸு அந்த செமஸ்டர் என்ன ஆச்சு, ஃபைனல் செமஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா, எக்ஸாம்ஸே கண்டக்ட் பண்ணாமல் அந்த 8th செமஸ்டர் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பாஸ் போட்டாங்க. அதாவது எக்ஸாம்ஸே கண்டக்ட் எந்த விதத்துலையும் கண்டக்ட் பண்ணாமல் பாஸ் போட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த டைம் வந்து சர்டிஃபிகேட்டில் வந்து டியூ டு பேண்டமிக் இந்த கோவிட் பேட்ச், இந்த பேட்சை வந்து கோவிட் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லிட்டு கோவிடோட அந்த லைன் ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்து அவங்களுக்கு வந்து ப்ரொவிஷ்னல் மார்க் ஷீட்டும் வந்துச்சு, ஓகேங்களா. ப்ரொவிஷ்னலில் மட்டும்தான் அந்த பிரிண்ட் ஆச்சு, கன்சால்டேட் மார்க் ஷீட்டில் எந்த வித சேஞ்சஸும் நடக்கலை, ஓகேங்களா. இதான் உண்மை. அதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் புக் எக்ஸாம் நடந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் வருமா அப்படின்னு பயந்துட்டு இருக்கீங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதாவது ஓப்பன் புக் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ஆன்லைன் எக்ஸாம் நடந்துச்சு, அதாவது எம்சிக்யூவில் ஆன்லைனில் அட்டன் பண்ணீங்க. அந்த எக்ஸாம்ஸில் ஆல் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அரியர்லாம் இல்லாமல் ரீஅப்பியரும் ஆகாமல் ஆல் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 2017-16 பேச்சஸ்லேருந்து 2016 பாஸ் அவுட், 2017 பாஸ் அவுட், 18-19 பாஸ் அவுட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ப்ரொவிஷ்னல் மார்க் ஷீட்டும் கன்சல்டிங் மார்க் ஷீட்டும் வந்துடுச்சு, ஓகேங்களா. அந்த மார்க் ஷீட்டில் இந்த மாதிரி எந்த வித கோவிட் பேட்ச்னு போடவே இல்லை. அதே மாதிரி இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸில் சில பேர் அரியர் வச்சிருக்காங்க, ஓகேங்களா. அந்த அரியரை இப்போ ஓப்பன் புக் எக்ஸாமாக எழுதியிருக்கீங்க, இல்லை ரீ எக்ஸாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னா ஓப்பன் புக் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமாக கண்டக்ட் ஆயிருக்கு. அதாவது ஓப்பன் புக்காக இருந்தாலுமே ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை கொடுத்து நீங்கள் உங்களை எழுத வச்சு திருப்பி அதை எடுத்து வேல்யூவேஷன் பண்ணி ரிசல்ட்டை விட்டுருக்காங்க. இதனால் கண்டிப்பாக இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் எழுதுகிற பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த கோவிட் பேட்ச்னு மார்க் ஷீட்லேயோ இல்லைனா வந்து உங்களோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டில் 100% வர வாய்ப்பே கிடையாது. அதனால் இந்த தப்பான தகவல் சொல்லிட்டு இருக்கிறத பார்த்து பயந்துட்டு கவலைப்பட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி வரப்போகிறது கிடையாது. உங்களுக்கு நார்மலாக மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி மார்க் ஷீட் வருமோ அந்த மாதிரி மட்டும்தான் வரும். திரும்பவும் சொல்கிறேன், அந்த 2020 பேட்சை வந்து எக்ஸாமே எழுதலை, எக்ஸாமே எழுதாமல் ரிசல்ட்டு மட்டும் பாஸ்ன்னு போட்டாங்க. அதனால தான் அந்த சர்டிஃபிகேட்லாம் திருப்பி கொடுத்த சர்டிஃபிகேட்டை வாங்கி திருப்பி அப்படி ஒரு பிரிண்ட் மட்டும் போட்டு கொடுத்தாங்க. உங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடையாதுன்னா நீங்கள் வந்து ஓப்பன் புக்குன்னு ஒரு ஸ்கீமில் அந்த ஃபார்மேட்டில் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, ஓகேங்களா. கொஸ்டின் பேப்பர் டஃபாக இருந்திருக்கலாம், ஈஸியாக இருந்திருக்கலாம், பட் கொஸ்டின் பேப்பர் கொடுத்து தான் எக்ஸாம் எழுதி தான் ரிசல்ட் வந்திருக்கு. கவலையே படாதீங்க, சரிங்களா. இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பயந்துருங்க, அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ கொடுத்துருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து டெலிகிராம்லையோ இல்லை வந்து இதுலேயோ கேட்கலாம், கமெண்ட்லேயோ கேட்கலாம், ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.